குட் மார்னிங். தண்ணியா இருக்கு பாருங்க, இதுதான் ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி. இந்த நீர் தோசை டெக்ஸ்சர் பாருங்க, எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. This bread that's proving right now. Okay. So in making terms, proofing is when the dough rises. Okay, okay. So we put a little fresh rosemary. Uh-huh. And it might seem like there's a little extra oil, but this is olive yeah. oil. Oh, okay. So this soaks up nicely. The oil. And this will be a lovely sandwich bread. Sandwich bread, and okay. You can also put a nice omelette. You can put some fluffy scrambled eggs. Mm-hmm. You can put whatever you like on this. So once this rises to about half, mm-hmm. half the size of this pan. Okay. It'll be baked slowly. Enjoy. குட் மார்னிங், வெல்கம் டு தமிழச்சி பத்மா வ்ளாக்ஸ். இப்போ ஸ்டோன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கும், பெங்களூர் கிட்ட இருக்கு. ஃபேமிலியோட ஒரு நாள் ஸ்டேக்காக வந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் ஹவுஸோட கம்ப்ளீட் டூர், அப்புறம் வந்து லஞ்ச் வ்ளாக், டின்னர் வ்ளாக் எல்லாமே நான் டீட்டெயில்டாக ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா, நான் மேலே கார்ட்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரேக்ஃபஸ்ட் டைம், டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். கிச்சனில் இருக்கும், ஏதோ ஒரு ஓப்பன் கிச்சன். ஸோ ஷெஃபே பார்த்தீங்கன்னா லஞ்ச் டின்னர் எல்லாமே ஷெஃப் ஸ்பெஷல் மெனு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்க, ஆம்லெட் போட்டுட்ருக்காங்க, நீர் தோசை இருக்குது, சாசேஜஸ், பேன் கேக்ஸ், மூணு வகையான சட்னி, அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் ஜூஸ், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண ரோஸ்மெரி சாண்ட்விச் பிரெட். ஷெஃப் வந்து இது பார்த்தீங்கன்னா வுட் ஃபயரில் பேக் பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே தொட்டா அப்படியே பஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக நான் நிஜமாகவே சாப்பிட்டதில்ல. அவன் ஃப்ரெஷ்ஷு சொன்னால் இது தான். ஸோ ரோஸ்மெரின்றது ஒரு ஹர்ப், ரோஸ்மெரி ஃப்ளேவர்டு சாண்ட்விச் பிரெட் இது. இந்த சாண்ட்விச் பிரெட்டோட சாப்பிட நமக்கு வந்து சோலே இருக்குது, கொண்டக்கடலை மசாலா, பேக்ட் பீன்ஸ் இருக்குது, மஷ்ரூம்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வந்து பிரேக்ஃபஸ்ட்டே இல்லை, இது வந்து ஒரு சண்டே ஸ்பெஷல் லேவிஷ் பிரன்ச்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே ஒன்றுமே பேச வேணாம், நேராக போவோம், சாப்பிடுவோம். நோ டாக்கிங், ஓன்லி ஈட்டிங். பாருங்க, இதுதான் ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி. பசங்களுக்காக அப்புறம் வந்து இதெல்லாம் எதுமே கிரீன் சட்னி, கோகனட் சட்னி, ஓகே, அப்புறம் நெல்லிக்காய் சட்னி, மஷ்ரூம் ஃப்ரை, அவங்க மரத்துல இருந்து பறிச்சு ஒரு நெல்லிக்காய் சட்னியும் பண்ணிருக்காங்க. பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்லெட் இருக்குது, நீர் தோசை, பேன் கேக், அப்புறம் வந்து இந்த பிரெட் பட்டரோடு இருக்குது, பேக்ட் பீன்ஸ் இருக்குது, சால்ட்டிட் மஷ்ரூம்ஸ் இருக்குது, அப்புறம் ரெண்டு சட்னி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் போட்டு அரைச்சிருக்காங்க, அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது. இதுதான் ஃபுட் ஹெவன், ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஃபேமிலியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவசரப்படக்கூடாது. டின்னர் ஆச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு, லஞ்ச் ஆச்சு, ஒரு பத்து நிமிஷத்தில் சாப்பிட்டு எழுந்துக்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதெல்லாம் சமைக்கிறதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரெட் இருக்கட்டும், இல்லை ஒரு பீட்ஸா இருக்கட்டும், நேற்று நைட்டு சாப்பிட்ட டின்னர் லஞ்ச், எவ்வளோ டைம் எடுத்து ஸ்க்ராட்சிலிருந்து இப்போ சமைக்கும் போது நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் கடகடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டா அது வந்து ஒரு ஃபன்னே இல்லை. ஃபேமிலியோடு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடும்போது ஒவ்வொன்றும் பார்த்து அது வந்து ருசிச்சு அதை வந்து அட்மையர் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணி நம்ம திருப்தியாக நிம்மதியாக அந்த மாதிரி ரிலாக்ஸ் அவசரப்படாமல் சாப்பிடணும். அதுதான் ஒரு ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் ஹாப்பினஸ். பேன் கேக் வந்து ஹனியோடு சாப்பிடணும். Thank you.
சண்டே ஸ்பெஷல் பிரஞ்ச் ஒரு புடி பிடிச்சாச்சு. எல்லா டிஷ்ஷஸே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கே இல்லை. பசங்க அந்த சாசேஜ் பேன் கேக்கை வச்சு பூந்து விளையாடிட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நீர் தோசை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த நெல்லிக்காய் வச்சு நான் வீட்டில் ஒரு வாட்டி புளி போடாமல் சட்னி அரைச்சி பார்க்க போகிறோம், எப்படி வரும் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டியோடு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டீ காஃபி குடிக்க போவோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல். நான் எங்கே போகிறோன்னு ஃபேஸில் நல்லா சன்லைட் அடிக்குது. எல்லாமே நேச்சுரல் லைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்கை லைட். ஸோ உங்களுக்கு எந்த பிரேக்ஃபாஸ்ட் எந்த ஐட்டம் பிடிச்சது? ஓ, எனக்கு நீர் தோசை பேன் கேக் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சது. எல்லாமே ஸ்பெஷலி நெல்லிக்காய் சட்னி. நெல்லிக்காய் சட்னி, நெல்லிக்காயில் அது வந்து தேங்காய் சட்னியில் வந்து புளிப்புக்கு வந்து நம்ம வந்து புளி வைப்பாங்க, நெல்லிக்காய் வச்சிருக்காங்க. ஸ்பைசி சாசேஜ், சாசேஜ் வேற. எனக்கு வந்து நீர் தோசை, ஏன்னா வீட்டில் நான் நீர் தோசை செய்யறதில்ல. எனக்கும் நீர் தோசை, அதாவது ஆர்கானிக் வெல்லம் சேர்த்திருக்காங்க. நேற்று நைட் மியூசிக்கும் ப்ளே பண்ணாங்க. டீ காஃபி இப்போ ரெடியா இருக்கு. ஸோ சுட சுட அங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் நான் காட்டுறேன். அங்க ஒரு ஃபில்டர் பாப்பீங்க, பெரிய ஃபில்டர். அந்த ஃபில்டர் பார்ப்பீங்க. ஸோ அது வந்து நான் தண்ணி ஃபில்டர் நினச்சேன். அதுதான் அங்கே வந்து ஃபில்டர் காஃபி. அதுதான் அதில் தான் டிகாஷன் ரெடி பண்ணுறாங்க. காஃபியோட டிகாஷன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. இது காஃபி. நாங்கள் டீ வந்து எங்கள் ரூம் கிட்ட வச்சுட்டு சொல்லிட்டோம். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சலிச்சுக்காம ஒரு சிறப்பு முகத்தோடு அவ்வளோ அழகாக சர்வீஸ் பண்ணுறாங்க. செடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னது? ஹைபிஸ்கஸ் செடி. இங்கே வந்து நிறைய குருவி கூட வரமா வந்துச்சு. நான் அந்த டைமில் என்கிட்ட கேமரா இல்லை. நிறைய நிறைய குருவி டிசைன் டிசைனாக கலர் கலராக பறவைங்க. நல்லா சாஞ்சிட்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கு. ஒன்றுமே யோசிக்க கூடாது, அப்படியே உட்காந்து அப்படியே எங்கேயோ போயிடலாம். சூப்பர் நேச்சுரல். அது இங்க அவ்வளவு பட்டர்ஃபிளைஸ் பீஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து ஃபேன் போடுற அவசியம் இல்லை. கூல், நேச்சுரலாவே கூலா இருக்கு. நெல்லிக்காய் செடி, இதுதான் மார்னிங் எங்களுக்கு சட்னி அரைச்சி கொடுத்தாங்க. நெல்லிக்காய் சாத்துக்கொடி பழம், சாத்துக்கொடி பழம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசன் இருக்கு, ரூமுக்கு அட்டாச்சா. ஸோ அந்த பக்கம் ஓப்பனிங். ஸோ நல்ல சன்லைட், காத்து, நெல்லிக்காய் இருக்கு. அதுல இருக்கு நெல்லிக்காய். ஜூம் பண்ணி காட்டலாம். கூஸ்பெரிஸ். ஸோ இப்போ வந்து அம்மாவது ரூம் பால்கனியில் நின்றுருக்கேன். ஸோ கிளம்பிட்டோம் 12 மணி. ஸோ நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ உங்களுக்கு அப்படி சாப்பாடு, சமையல், நேச்சர், பீஸ் ஆஃப் மைண்ட், நிம்மதி அப்படி இந்த விஷயம்லாம் பிடிக்கும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்குனா வந்து போகணும். ஹைலி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பசங்க இருக்கட்டும், பெரியவங்க இருக்கட்டும், ஃபுல் ஃபேமிலியோடு வந்து போகலாம். நான் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் அப்படி பெங்களூரில் இருக்கீங்க, மைசூரில் இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து போகலாம். ஸோ இந்த ப்ளாகில் இவ்வளோ தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் பாய். பெங்களூர் கிளம்பிட்டோம், பெங்களூர் போய் பார்க்கலாம். பாய். இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே இது இது ஒன்று வச்சுருக்காங்க. இதில் நான் இப்போ தான் உட்காடுறேன். நல்லா இருக்கு. மூணு பேர் உட்காருது, பயமாக இருக்கு. அட்ரஸ், ஃபோன் நம்பர் அப்படி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசலாம்.